பெண்களுக்கான நெப்கினின் வரியை அரசாங்கம் 15% அதிகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் அமைப்பினர் இன்று காலை ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தியிருந்தனர். யாழ் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் மாவட்ட பெண்கள் சமாசம், யாழ் மாவட்ட அமரா குடும்ப தலைமை தாங்கும் பெண்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நெப்கினின் வரியை அரசாங்கம் 15% அதிகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமது கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த 15% வரி அதிகரிப்பினால எங்களோட பெண்கள் வந்து பாரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு கூலி தொழிலாளி அவற்ற வீட்டில் வந்து 2 அல்லது 3 பெண்கள் இருக்கேக்க இந்த நெப்கின் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெண் பிள்ளை ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 பாவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. 4 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா அல்லது 3 மணித்தியாலத்துக்கு அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், அதோட விலையை பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 180 ரூபா 190 ரூபா உள்ளூர் உற்பத்தியே போய்கொண்டு இருக்குது. இந்த உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்கிறதன் மூலம் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காணலாம் என்று நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். எப்படி என்று சொன்னால், வேறு நாடுகளில் வந்து இப்படியான பிரச்சனை வந்தது, இதுக்கு வரியை கூட்டினவங்க, ஆனால் அதுக்கான குரல்கள் வங்கி வந்து ஓங்கி ஒழிச்சு கொண்டிருந்தது. அதனால் அதை குறைக்கப்பட்டு அல்லது இல்லாமாக்கப்பட்டு வந்தது. எங்களோட நாட்டில் தமிழ் சிங்களம் முஸ்லீம் எல்லா இனமுமே நாங்கள் பொதுவாக இருக்கேக்க இது ஒரு இனத்துக்கு அல்லது ஒரு ஆக்களுக்கு பொருத்தமான ஒரு விஷயம் இல்லை. இது எல்லா பெண்களுக்கும் எல்லா இன பெண்களுக்கும் இருக்கிற பொதுவான ஒரு பிரச்சனை. அப்போ நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறதன் ஊடாக இதை குறைக்கலாம். அடுத்தது வந்து பெண்கள் தான் உண்மையிலேயே குறைவான வருமானம் ஈட்டுகின்ற நிலைமைகள் வந்து கடைகளில் அல்லது வேறு வேறு சின்ன சின்ன ஷாப்புகளில் வேலை செய்யறதெல்லாம் பெண்கள். அப்போ அவே உழைக்கிற காசு உண்மையாக இதுக்கே ஒரு பாரிய செலவு செய்ய வேண்டிய தேவை வந்து இருக்குது. இதை மாற்றுத்திறனாளி பெண்கள் இருக்கணும், எங்களோட நாட்டில் வடக்கு கிழக்கில் இருக்கணும், பெண் தலைமைத்துவம் தாங்குகிற குடும்ப பொம்பளை பிள்ளை இருக்கணும், பெண்கள் இருக்கணும். அப்போ அவை ஊடாக ஒரு சிறு கைத்தொழிலாக நாங்கள் இந்த நெப்கின் உற்பத்தியை வெளிப்படுத்தலாம் அல்லது ஊக்கப்படுத்தலாம். இதன் ஊடாக வந்து உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்க இதுண்ட இறக்குமதி குறையும், இறக்குமதி குறையில இதுண்ட விலையும் குறைஞ்சு எல்லாரும் குறைஞ்ச விலையில் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை வந்து உருவாக்க வேண்டும். இது பொதுவான பிரச்சனை, மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக எங்களோட பெண்கள் மத்தியில் காணப்படுகிறது. நாங்கள் கடைசியாக நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இதுண்ட வரி தயவு செய்து அரசாங்கம் இதை பார்க்க வேணும். பெண்களை கௌரவப்படுத்துகிறோம் அல்லது அவையை மேம்படுத்துகிறோம் என்று நினைக்கிற அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தையும் கவனம் எடுத்து இதுக்கான நடவடிக்கையை எடுப்பதனூடாக இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை வந்து நாங்கள் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இதுண்ட வரியை குறைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். உண்மையில் இது சர்வதேச ரீதியிலான ஏற்படுகின்ற இந்த மாதவிடாய் பிரச்சனையானது மிகவும் ஒரு அடிப்படை பிரச்சனைகளில் ஒன்றாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் அண்மையில் அரசாங்கத்தால் நெப்கின் வரி அதிகரித்து காணப்பட்டது. உண்மையில் அது நாங்கள் உடனே அதற்கான நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் முதல்லேயே கதைத்திருக்கோணும். ஆனால் நாங்கள் கதைத்திருக்கின்றோம், ஆனால் அது வெளியிலே பெறவில்லை, அது சம்பந்தமாக வெளியிலே அது பார்க்கப்படவில்லை. உண்மையில் கூடுதலாக பாதிக்கப்படுறது பெண்கள். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய இருக்கின்றார்கள், அவர்கள் பெண் தலைமைத்துவ குடும்பம் நிறைய இருக்கின்றார்கள். அப்போ இப்படியான நெற்கின்ற வரி அதிகரிக்கிறதால பாதிக்கப்படுறது பெண்கள் தான், பாதிக்கப்படுவது பெண்கள் தான். எனவே இந்த பெண்கள் கூடுதலாக எல்லோருக்கும் தெரியும், சூப்பர் மார்க்கெட்டுகளில், அழகு சாதன கடைகளில், புடவை கடைகளில் கூடுதலாக பெண்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நின்று தான் வேலை செய்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர்களுக்கு அந்த நின்று வேலை செய்கிற அந்த மாதவிடாய் காலங்களில் அவர்கள் மிகவும் ஒரு அசௌகரியமான நிலைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ முதலாளிமாரும் அவர்களை ஒரு லீவு, ஒரு சிறு லீவு கூட கொடுத்து அவர்களுக்கு ஒரு விடுமுறை கூட அந்த விடுவதில்லை அந்த நேரங்களில் கூட. அப்போ அவர்கள் அதால் நிறைய பாதிப்புக்குள்ளாக்கப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண